கிருஷ்ணாராமையாவோட 7வது ஆண்டு ஜீவ ஐக்கிய. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம மதுரை ஆன்மீக தோட்டம் ஆ கோயில்பட்டி, அங்கே தான் அவருடைய சமாதி இருக்குது, சொக்கலிங்க ஐயா இடத்துல சமாதியாகி ஒரு 7 ஆண்டுகள், இது 7வது ஆண்டு. எப்பவும் அவங்க ஐயா அது பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம இங்கே கிருஷ்ணாராம் ஐயாவுக்காக அந்த நிகழ்வு நம்ம செய்கிறது வழக்கம். என்ன காரணம்னா, அது நமக்கு வித்தை கொடுத்தது வந்து கிருஷ்ணாராம் ஐயா. ஸோ அதனால் அதன் அடிப்படையில் அந்த தீட்சை வாங்கின அந்த குரு தத்துவ முறை அது நமக்கு இல்லைன்னா கூட அந்த ஒரு விசுவாசம் நம்ம கடைசி வரையும் விடக்கூடாது அதை அப்படின்னு சொல்லி, அதன் அடிப்படையில் நம்ம வருஷ வருஷம் அதை நம்ம செஞ்சுக்கிட்டே வரோம். அது மாதிரி தான் இன்றைக்கும் அந்த இது வந்து செஞ்சுருக்கோம். அவர் வச்சு ஒரு வாரத்தில் நம்ம அதை செய்கிறது வழக்கம். கிருஷ்ணாராமையா பற்றி வருஷ வருஷம் நிறைய நம்ம பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம். நமஸ்காரம். சாமிகிட்ட தீட்சை வாங்கினவர் சாமி மதுரைக்கு வந்தார்னா அவர் ஐயா கூட இருப்பாங்க. சாமியினுடைய மீட்டிங்கிலேருந்து எல்லாத்துலேயும் சாமி கிளம்புற வரைக்கும் கூட இருப்பாங்க. சாமி கூட பயணித்தவர். அந்த சூடன் சாமிகள் அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்னதாக தான் இருக்கும், அவ்வளோ தான் இருக்கும், சின்னது. ஒரு ஆள் தான் ஏறலாம், ஒரு ஆள் தான் இறங்கலாம், ஒருத்தர் ஏறினதுக்கப்புறம் தான் இறங்கலாம். இப்போவும் அங்கே அந்த நிலையத்தில் வந்து ஜபம் நடக்கும். நம்ம குரூப்பில் கூட வரும், சூடன் சுவாமிகள் நிலையம்னு சொல்லி போட்டு வரும். பாண்டியராஜன் ஐயா தான் நடத்திட்டுருக்கார். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி 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 வரிசையாக உட்காந்தோம்னா ஒரு 20-30 பேர் தான் உட்காரலாம், அவ்வளோதான் இடமே. அதில் ஒரு தடவை சாமி வந்திருக்கும் பொழுது அங்கே வந்து சாமி தங்கியிருக்கார், படுத்து ஓய்வு எடுத்திருக்கார். அதை கிருஷ்ணாராமையா என்னட்ட சொன்னார், நான் வித்தை வாங்கின அன்னைக்கு என்னட்ட சொன்னார், பரவாயில்ல சாமி வந்து வந்த இடத்துலே வந்து நீ வித்தை வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெருமையாக அதை வந்து சொல்லி, நீ நல்லா வரணும்னு சொல்லி ஒரு பிளஸ்ஸிங்ஸ் மாதிரி, வித்தை வாங்கியிருக்க நிறைய பேர் கொடுத்துருந்தாலும் நீ நல்லா வரணும்டா அப்படின்னு சொல்லி சொல்லி இது பண்ணார். இப்போ அதை நம்ம செல்வையாட்ட சொல்லும்போது கூட செல்வையா என்ன சொன்னார்னா, நீ என்னட்ட வாங்கியிருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன், ஆனால் கிருஷ்ணாராமையாட்ட நீ வாங்கினதான் எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அதில் என்ன தனிச்சிறப்பு அப்படின்னா, அவருக்கு வந்து நம்ம அந்த சதா பிராணாயாமம் சொல்லக்கூடிய அந்த கதி ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் பக்கத்தில் என்ன பண்ண அந்த ஐயாலாம் கேட்டிருக்கார், கதி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளாம் வாயை மூடிட்டு இருந்தோம்னா ஒன்றும் கேட்காது, அவர் வாயை மூடிட்டார்னா கதி கேட்கும் உள்ளே, அவர் செய்ய மாட்டார், தானாகவே ஓடும். நான் அதை கேட்டு அதுக்காகவே அவர் பக்கத்தில் நிற்பேன், அதை கேட்டு கேட்டு அனுபவிச்சிருக்கோம். அழகாக ஓடும் அந்த அந்த சதாகதி ஓடுறதை அவர்கிட்ட தான் நான் கேட்டு அனுபவிச்சுக்கிட்டேன், இப்படி தான் அது ஓடும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிடும். அதுக்காகவே அவர் பக்கத்துலேயே போய் அப்படியே நிற்கிறது. வித்தை வாங்கி ஒரு 2-3 மாதங்கள் அவரோட தொடர்பிலே இருந்து, அதுக்கப்புறம் நம்ம இங்கே அப்போது சென்னையில் தான் இருந்தோம், அந்த பயிற்சிக்காக தொடர்ந்து ஒரு 3 மாதம் போக ஜெபம் பண்ண போக ஜெபம் பண்ண அப்படி. அப்போல்லாம் அவர் சொன்ன சில கதைகளை கேட்டு தான் நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டோம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, முடியலை, அவர் பொழைப்பாரா மாட்டாரா அப்படின்னு யாராலையுமே யூகிக்க முடியாத ஒரு சூழல். மருத்துவர்கள் இருந்தால் கூட அவங்களுடைய அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அறிவு அதை தாண்டி நம்மளால் செயல்பட முடியாதுன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே அந்த ஒரு பதில் வச்சுருப்பாங்க, அதை சொல்லிடுவாங்க. அது மாதிரியான நிலைகள்லாம் இருந்தாலும் கூட அவர் என்ன சொன்னார்னா, உங்களால் முடிஞ்ச முயற்சியை நீங்கள் எடுத்துட்டீங்க, அது முடிஞ்சுது. இப்போ இனி ஒரு மணி நேரம் தான் இவர் இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு மணி நேரத்திற்குள் நாங்கள் எங்களால் முடிந்த முயற்சியை எடுத்துக்கொள்கிறோம்னு சொன்னவர் தான் கிருஷ்ணாராமையா. அப்படி ஒரு வித்தியார்த்தி ரொம்ப ஒரு
மோசமான நிலைமைக்கு போய் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது அப்போ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், அவர் என்ன செய்கிறாருன்னா, தகவல் வருது இல்லையா இன்னொரு ஒரு மணி நேரத்தில் அவர் இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலைஸ் அவர் அந்த பெட்டில் இருக்கிறவரே டாக்டர், அவரே சிறந்த டாக்டர் மதுரையில், அவர் பேர் எனக்கு தெரியல, நல்ல டாக்டர் மருத்துவர் அவர், மதுரை ஜிஹெச்லாம் கூட ஒர்க் பண்ணியிருக்க. அப்போ ஐயா என்ன செய்கிறாங்க, நான் சரி சரி ஒரு மணி நேரம் இருக்குல்லன்றார். நம்மளாம் என்ன செய்வோம், ஒரு மணி நேரம் தானே டக்குன்னு சமாதிக்கு இடம் ரெடி பண்ணு, குழியை விட்டு விபூதிக்கு சொல்லு, வில்வத்துக்கு சொல்லு, துளசிக்கு சொல்லுன்னு சொல்லி தான் நம்மளுடைய சிந்தனை போகும். சாதாரண மனிதன் இறக்குறதாக இருந்தால் மயானத்துக்கு சொல்லு, பாடைக்கு சொல்லு, கம்புக்கு சொல்லு, அதுக்கு சொல்லு, இதுக்கு சொல்லு, மோளத்துக்கு சொல்லுன்னு போகும் எண்ணம், சிந்தனை அப்படி தான் போகும். அடுத்து என்ன, அவனை தூக்கி போடணும் அவ்வளோதான் அந்த சிந்தனை சாதாரண மனிதனுக்கு, நமக்கு சமாதி வைக்கணும் அவ்வளோதான் அந்த சிந்தனை நமக்கு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குல்ல, இந்தா வரேன் இந்த வரேன் அப்படின்ட்டு 10-15 வித்தியார்த்திகளை கூப்பிட்டு எங்கே போயிட்டாரு, நேராக ஆஸ்பத்திரி போயிட்டார், நேராக ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டாரு. போய் நேராக டாக்டர்கிட்ட பேசுகிறாரு, என்ன என்ன அது ஒரு ஒன் ஹவர் தான் அப்படின்னவும், இந்த ஒரு மணி நேரம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நர்ஸ் எல்லோரையும் வெளில போய் சொல்லுங்கள், நாங்கள் எங்களுக்கான முயற்சி ஒன்று இருக்குது, அதை நாங்கள் எடுத்துக்கிறோம், என்ன செய்ய போகிறீங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம் அவ்வளோதான். எல்லாரையும் வெளில போய் சொல்லிட்டு அந்த அறை சின்ன அறையாக இருந்தாலும் 10-15 துண்டை விரிச்சு உட்காந்து ஊதுங்கடான்ட்டு. இந்த ஒரு மணி நேர ஜபம் ஒரு மணி நேரத்தை தாண்டி போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஜபிக்கிறீங்க பாருங்கள், அப்படி இல்லை, அந்த ஜபமே வேறு மாதிரி இருக்கும். அடிக்கிற அட்டியில் படுத்துருக்கவனை எந்திரிச்சு எழுப்பி நடக்க வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஜபம். அப்படி அடித்து ஊதி 1.5 மணி நேரம் ஆன உடனே டைம் தாண்டி போயிட்டே இருக்கு, ஜபத்தை நிறுத்தலை. வரு ஜபம்னா என்ன, ஜபம் நிஷ்டை ஜபம், இதுதான் ப்ரொசீஜர். இப்போ ஜபம் ஸ்டார்ட் பண்ணார், நிஷ்டை போவே இல்லை, ஜபம் போயிட்டே இருக்கு, காலை மாற்றி மாற்றி போட்டு அடித்து நகர்த்திக்கிட்டே இருக்கார். 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் தாண்டி போகு. இப்போ பெட்டில் படுத்திருக்கார் பாருங்க, அவர் நிஷ்டைன்றார். எப்படி நிஷ்டை அப்படின்றார், இப்போ டக்குன்னு நிஷ்டை போயிட்டார் கிருஷ்ணராமையா. இப்போ விஷயம் எங்கே இருக்கு, இப்போ ஜபம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் நான் நிஷ்டை சொல்ல மாட்டேன், நிஷ்டை யார் சொல்லணும், அந்த ஜபத்தில் நீயும் ஒரு ஆள், நீ முடிஞ்சா சொல்லு நிஷ்டைன்னாரு, நிஷ்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவரே திரும்ப ஜபம்ன்றாரு, யார் பெட்டில் படுத்துருக்கவர், ஆத்ம நமஸ்காரம் சொன்னார், எந்திரிச்சார், இப்போ எந்திரிச்சு வீட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் சொல்லிட்டு வெளில போயிட்டார். வெளியில் எல்லாம் நர்ஸ் எல்லாம் இருக்காங்க, டாக்டர் என்னாச்சு அப்படின்னும், எங்கள் பயிற்சி முடிஞ்சது, எங்கள் முயற்சி முடிஞ்சது அவ்வளோதான், நீங்கள் அனுப்பிச்சாலும் சரி அனுப்பினாலும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டார். நம்ப மாட்டேங்க, அவர் வீட்டுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் எத்தனையோ ஆண்டுகள் கழித்து தான் சமாதியே ஆனார். அதுக்கு முன்னாடி கிருஷ்ணராமையெல்லாம் சமாதி ஆகிட்டார், அதுக்கப்புறம் தான் இவரே சமாதி ஆகிறார். அந்த வைராகியம், வித்தையின் மீது உள்ள நம்பிக்கை, இங்கே ரெண்டு மனநிலைமை வேணும். அவர் ஜெபம் பண்ணி அவர் எந்திரிச்சிட்டாரு, அவர் ஜெபம் பண்ணி சமாதி ஆனாலும் நீங்கள் என்ன செய்யலாம், என்னதான் செய்யணும், ஏற்றுக்கிறது தான் வேணும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒன்று கூட்டு வரீங்க, இல்லாட்டி சாமிகிட்ட அனுப்பி வைக்கிறீங்க, ரெண்டுமே அதில் நடக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது அவர்களுடைய தன்மையை பொறுத்து இருக்கு. ஆனால் நாமெல்லாம் சேர்ந்து அவருக்கு என்ன செஞ்சோம்னம்னா, அந்த ஒரு மணி நேரம் நாம் ஜபம் பண்ணோம் அப்படின்னு ஒரு கணக்கு அங்கே வந்துடுது. நல்லா தெரிஞ்சு, ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நாம் அவங்களுக்காக தனியாக ஒருத்தர் உட்காந்து சங்கல்ப ஜபம் கொடுக்கிறார்கள் என்றால் அந்த கணக்கு வேற. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தனி ஒரு மனிதன் ஒரு தனி ஒரு சித்த வித்யார்த்திக்கு சங்கல்பம் கொடுத்து ஒரு ஜபத்தை அவர் ஆரம்பிக்கிறார், அவருக்காக அயர்ந்து ரொம்ப பாடுபட்டு சங்கல்பம் கொடுக்குறாருன்னா அந்த கணக்கு அவருக்கும் அவருக்குமானதாக ஆகிவிடும். இப்போ அவர் பொழைச்சி வந்துடுவார், இப்போ அவருடைய கணக்கில் பாதி அனுபவிச்சு தான் ஆகணும், இது உண்டு, நல்லா கேட்டுக்குங்க. அதையுமே அவர் என்ன செய்யணும், வித்தையால் தான் சரி பண்ணிக்கிறனும், சரியா. இதை சாமி என்ன செஞ்சார், கூட்டு ஜபமாக மாற்றினார். இங்கேவா, நீ ஒருத்தனா தேர் இழுக்க முடியாது, நல்லா தெரிஞ்சுக்க. அதனால் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்ய,
பத்து பேர் அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா சேர்ந்து உட்காந்துரு. பூது அவன் திரும்ப வர்றது நான் கூப்பிட்டுக்கிறதா, அது ஏன் விஷயம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீ அவனுக்கான முயற்சி நீ எடுக்கணும். அதை தான் என்ன செஞ்சார், அவர் ஒருத்தருக்கு மட்டும் செய்யலை கிருஷ்ணராமையா. அவருடைய பழக்கம் என்னென்னா, யாராவது ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னா பத்து பேரை கூப்பிட்டு போயிடுவார். போயிட்டு இடம் பொருள் ஏவல்லாம் கிடையாது, எல்லோரும் வெளில அனுப்பு, துண்டவரி உட்காரு, பூது. இதுதான் அவர் வித்தை தான் அவருக்கு தெரியும், அதை தாண்டி எதுவுமே அவருக்கு தெரியாது. வித்தை சாமி நிலையம் நடத்துறது, இதை எப்படி மக்களுக்கு கொண்டு போகிறது, இதை தவிர அவர் சிந்தித்ததில்லை, அதில் அதிகமாக பயன்பட்டார். அது மாதிரி நமக்கு அந்த சிந்தனை இருக்கணும். அதனால் நம்ம தனித்து சங்கல்பம் கொடுப்பது என்பது, அதனால நான் அந்த பௌர்ணமி சங்கல்ப கூட்டு ஜபம் வச்சதுக்கு காரணமே அதுதான். தனி சங்கல்பம் என்பது அது அவர்களுடைய கணக்கில் போகும், ஆனால் பொது சங்கல்பம் என்பது யாருக்கும் பாதிப்பு இல்லாத ஒன்று. ஒரு ஊரில் கலவரம் நடந்துருச்சு, நல்லா கேட்டுக்குங்க, அவருக்கு புரிஞ்சு போச்சு, ஏன்னா அவர் எல்லா கேஸையும் பார்த்துருக்காரு. ஒரு ஊரில் கலவரம் நடந்துருச்சு, இப்போ ஒருத்தன் அடித்தான்னா அது கேஸு, ஊர் மக்களே சேர்ந்து அடித்தா பேருக்கு வேணால் மிரட்டுவாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, இத்தனை பேரை கூட்டி போய் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றிட்டு போயிடுவாங்க இல்லையா, அனுப்பிச்சுடுவாங்கல்ல, பார்த்துங்க கூட்டி போய் சாப்பாடு போட்டு அனுப்பிச்சுடுவாங்களாம், அவரே சொல்லிட்டாரு சரியா. இப்போ அது மாதிரி இங்கே தனி ஒருவராக நாம் எதுக்கு எதுக்கு சொல்கிறாருன்னா, சுவாமி நீ அந்த வினைகள்லேருந்து விடுபடுவதற்காக சேர்ந்து போராடுங்கன்றார். இப்போ ஊரே போராடும் பொழுது அங்கே கேஸ் மாறுது, கதை மாறுது, எல்லாமே மாறுது. தனியாக போராடும் பொழுது தனி ஒரு நபரை சாருது இல்லையா, அதை வந்து சாமி மாற்றினார். நீ இந்த மாதிரி நிலைமைகளில் நேரங்களில் ஒன்று சேர்ந்து கூடி இதை நீ வழிவகை செய்து கொள்வதாகும். கூட்டி ஜெபி அதுக்கு தானே கொடுத்துருக்கேன். ஒருத்தன் சித்தவித்தை வாங்கினாலே அவன் ஆகச்சிறந்த அளப்பரிய பெரிய வேலைகளை செய்ய முடியலாம்னா, பத்து பேர் சேர்ந்து உட்காந்து ஊதுனா எவ்வளோ பெரிய விஷயத்தை நகர்த்தலாம்ன்றது உனக்கு தெரிஞ்சுதானே இருக்கணும், அந்த அறிவு உனக்கு வேணும்ல அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அதைத்தான் கிருஷ்ணராமையா செஞ்சுக்கிட்டே இருந்தார், அதைத்தான் இப்போ நம்மளும் செய்கிறோம். ஆமாம், அவர்கிட்ட வித்தை வாங்கினோம், செல்வையாட்ட பயணித்தோம், நெறிப்படுத்தி கொண்டு வந்தார். இது ரெண்டையும் வச்சு தான், ரெண்டு சக்கரம் அதில் தான் இந்த வண்டி ஓடிட்டுருக்கு இன்னமும். ஆமாம், இல்லைன்னா இந்த வண்டி என்றைக்கோ எங்கிட்டாவது ஓரம் கட்டி உட்கார வச்சுருப்பாங்க, அதுதான் இல்லையா அது.